வெல்கம் டு பூஜா கிரியேஷன்ஸ். ஒரு கூடைக்கு பர்ஃபெக்ட் பேஸ் வச்சு எப்படி போடுற இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வீடியோவோட பார்ட் டூ. பார்ட் ஒனில் எப்படி ஒயர் கட் பண்ணி பேஸ் ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி சைடு ஒயர் ஜாயின் பண்ணி நம்ம முனத்திருப்பறதுன்னு பார்க்கலாம். ஒரு சைடில் நமக்கு 9 பூ இருக்குது. ரெண்டு பக்கமும் 4 பூ விட்டுட்டு சென்டராக இருக்க பூவில் தான் நம்ம இப்போ சைடு ஒயர் ஜாயின் கொடுக்க போகிறோம். சென்டர் ஒயரில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கிரே ஒயரை ஜாயின் பண்ணி பூ போட்டுக்கோங்க. சென்டரில் ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு 9 பூவில் ஃபஸ்ட்டு பூவையும் லாஸ்ட்டு பூவையும் விட்டுட்டு போடுங்க. அப்போ உங்களுக்கு டோட்டலாக 7 பூ கிடைக்கும். இப்போ நமக்கு 9 பூலேருந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் போடாமல் விட்டுட்டு 7 பூ நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து ஒயர் ஜாயின் பண்ணுறக்கு இந்த 7 பூவில் சென்டராக இருக்க ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். 7 பூவில் ஃபஸ்ட்டு பூவையும் லாஸ்ட்டு பூவையும் விட்டுட்டு நம்ம போட்டோம்னா இந்த ரோவில் நமக்கு 5 கவுண்ட் பூ கிடைக்கும். செகண்ட் ஜாயின்ட் ஒயர் வந்து பிங்க் கலரில் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 7 பூலேருந்து 5 பூ நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 5 பூவில் சென்டர் ஒயரில் இன்னொரு பிங்க் ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு 5 பூலேருந்து 3 பூவாக வரும். நம்ம ஜாயிண்ட் ஒயர் 3 ஒயர் இப்போ ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. 9 பூவிலேருந்து ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் விட்டுட்டு நமக்கு 7 பூ கிடச்சிருக்கு. இதே மாதிரி 7லேருந்து 5, 5லேருந்து 3. முனத்திருப்பறக்கு லென்த்தியாக இருக்க சைடில் இருக்க 2 பேரலல் ஒயர் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மொத்த கூடையிலேயே 4 கார்னர் திருப்பறக்கு மட்டும்தான் நம்ம பேரலல் ஒயர் ஜாயின் பண்ணுவோம். மீதி எல்லா இடத்துலையும் கிராஸ் ஒயரில் மட்டும்தான் பூ போட்டுட்டு வருவோம். இப்போ முனை திருப்பியாச்சு. முனை திருப்பின இடம் மட்டும்தான் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். மீதி எல்லா இடத்துலையுமே ஸ்கொயர் ஷேப் தான் வரும். வேறு எந்த இடத்துலையுமே நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண ப்ரொசீஜரவே மீதி 3 சைட்ஸ்க்கும் அப்படியே ஃபாலோ பண்ணி முனை திருப்பிக்கோங்க. 4 சைட்ஸ்லேயும் இப்போ முனை திருப்பி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு கூடையோட உள்பக்கத்தில் நம்ம குச்சி சொருவு போகிறோம். இது எதுக்காகனா அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் பேஸு. குச்சி சொருவுறப்ப முனை திருப்பின 4 பூ மட்டும் விட்டுட்டு மீது எல்லா பூலையும் 1 சைடாக அப்படியே சொருவிட்டே வாங்க. தென்னங்குச்சி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். குச்சி சொருவி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் நல்லா தெரியும். இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் பேஸ். இந்த மெத்தட் தான் இது வரைக்கும் யாரும் நமக்கு சொல்லி கொடுத்ததில்ல. பேஸில் குச்சி சொருவி இருக்கனால இது பார்த்தாவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது நல்லா தெரியும். இப்போ நம்ம கூடையோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறக்கு சென்டர் கார்னர்லாம் எதுவுமே கிடையாது. எங்கேருந்து வேணாலும் பூ போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஒயர் கிராஸ் மார்க்கில் இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் பூ போட்டுகிட்டே வரணும். முனத்திருப்பற இடத்துக்கிட்ட இப்போ போட்டாச்சு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரலல் ஒயர் தான் இருக்குது. இதில் நம்ம போடக்கூடாது. இந்த சைட் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஒயர் கிடைக்கும். அதை அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா பேரலல் ஒயருக்கு உங்களுக்கு கிராஸ் இதுவே கிடச்சிரும். முனத்திருப்பு நேரத்தில் பூ போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் டைட்டாகவும் இழுத்து போட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு முனை திரும்பி ஹைட் எந்திரிக்கிற நல்லா தெரியும்.
பிஸ்கட் நாட் போடுறதுக்காக நான் இந்த வி ஷேப் கொடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி பிஸ்கட் நாட்டை தான் இந்த வி கேப்குள்ளே நம்ம இப்போ போட போகிறோம். நாலு ஒயர் வச்சு தான் பிஸ்கட் நாட் போடுவோம். லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டு ஒயரையும் மடித்து உங்கள் விரலில் பிடிச்சிக்கோங்க. ரைட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயும் சுற்றி உங்கள் விரலோடு பிடிச்சிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் கீழே இருக்க ரெண்டு ஒயரையும் எடுத்து மேலே போட்டுட்டு நம்ம ரைட் சைடில் எடுத்து சுற்றின ஒயரை அந்த ரெண்டு லூப்குள்ளேயும் விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து மேலே போட்ட ஒயரை திரும்ப கீழே எடுத்து மடித்து பிடிச்சிக்கோங்க. அடுத்து ரைட் சைடில் இருக்க செகண்ட் ஒயரை இதே மாதிரி ரெண்டு லூப்லேயும் சுற்றி பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க ரெண்டு ஒயரை மறுபடியும் எடுத்து மேலே போட்டுக்கோங்க. நம்ம சுற்றி பிடிச்ச செகண்ட் ஒயரை அந்த ரெண்டு லூப்லேயும் விட்டு வெளியே எடுத்துருங்க. இப்போ இதை டைட் பண்ணோம்னா நமக்கு பிஸ்கட் நாட் அழகாக வந்துடும். பிஸ்கட் நாட் போட்டதும் அதை சுற்றி நார்மல் பூ போட்டுக்கோங்க. அப்போ தான் இது லூஸ் ஆகாமல் இருக்கும். நமக்கு சிங்கிள் பிஸ்கட் போட்டு அதை சுற்றி ஒரு லைன் பூ போட்டு இந்த ஒரு ரவுண்ட் முடித்தாச்சு. அடுத்த ரவுண்டில் நாலு நாலு பிஸ்கட் போட போகிறோம். கீழே இருக்க பிஸ்கட் மாதிரியே தான் போடணும். ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து நாலு பிஸ்கட் போட்டுக்கோங்க. இப்போ நாலு பிஸ்கட் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்டரோட பிஸ்கெட்டு அப்புறம் நாலு பிஸ்கட் இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கூடையோட ஃபினிஷிங் எப்படி வரும், அப்புறம் எப்படி கைப்பிடி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.